Enjoy Rummy with better graphics, better players, and a better experience. Ace 2-3, Rummy, well played. Subramanyam, that's SP Balasubrahmanyam. Naan Subramanyam koopiduve. SP Balasubrahmanyam, naan first paathathu Gudur, Nellore kitta Gudur. Ange competitions le, competitions le prize vandha ungalukku enna kooptaanga prize kudukkuradhukku. ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். அப்போது பாடி பாலசுப்ரமணியம் ஒரு பாட்டு பாடினார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஏன்னா ஜெயிச்சவங்கள பாட சொன்னாங்க. அதில் சுப்பிரமணியம் ரொம்ப நல்லா பாடிருக்கான். அப்போ தன்னுடைய ஒரிஜினல் வாய்ஸில் பிரமாதமாக பாடியிருக்காரு. ஏன்னா நமக்குன்னு கடவுளை ஒரு குரல் கொடுப்பார் இல்லை, அந்த குரல்ல அவர் ஒருத்தரை இமிட்டேட் பண்ணாமே தன்னுடைய குரல்ல ஒரிஜினல் வாய்ஸ்ல ரொம்ப பிரமாதமா நல்ல பாட்டு. இது அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பாடினாரு. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப நல்லா பாடுறேக்கண்ணா, நீ சினிமாவில பாடினா ரொம்ப முன்னுக்கு வரைய பிரமாதமா வருவேன்னு சொன்னேன். சொல்லி ஆசீர்வாதம் பண்ணேன், நமஸ்காரம் பண்ண. அப்புறம் நாங்கள் மெட்ராஸ்ல மீட் பண்ணோம். மெட்ராஸ்ல வந்தான் பாடுறதுக்கு. அப்போல இந்த எல்லா ஸ்டேஜ் மேல எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் சொல்லிகிட்டே இருப்போம். ஜானிக்கம்மா சொன்னாங்க, நான் முன்னுக்கு வந்தேன், ஜானிக்கம்மா ஆசீர்வாதத்திலே வந்தேன், இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி கே. இப்போது நம்ம எத்தனைக்கோ பேருக்கு சொல்கிறோம், நீ ரொம்ப நல்லா பாடினே கண்ணா, ரொம்ப நல்லா பாடினேம்மா, நீ முன்னுக்கு வருவேன்னு. எல்லோரும் வர்றாங்களா, அந்த பையனுக்கு டேலண்ட் இருக்குது, ஒரு விதமான ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது, டேலண்ட் இருக்குது, அதிருஷ்டம் இருக்குது, அதோட சேர்ந்து அதனாலே முன்னுக்கு வந்தான். நான் சொல்கிறது என்ன இருக்குது, நான் ஆசீர்வாதம் பண்ணேன் சாதாரணமாக, அவ்வளோதான். ஆனாலும் சொல்லிகிட்டே இருப்பார், அது ஒரு கௌரவமாக. நாங்கள் மெட்ராஸ் வந்ததுலேருந்து, பையன் மெட்ராஸ் வந்ததுலேருந்து நாங்கள் சேர்ந்து பாடிட்டு இருக்கோம். டுவேட்ஸு எத்தனை பாட்டு பாடினோம்னா கணக்கே இல்லை. அது எவ்ரிடே மீட் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மீட் பண்ணுறோம். ரெக்கார்டிங் ஒவ்வொரு பாஷை இல்லைன்னா இன்னொரு பாஷை ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை சாங்ஸ் பாடினோம்னு கணக்கே இல்லை. அப்படியே ரெக்கார்டிங்கில் நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம், திரும்பி சேருவோம். அப்போ பாட்டோட நாங்கள் மியூசிக்கோட விளையாடுவோம், அப்படி மியூசிக்கோட விளையாடுவோம். அப்புறம் போட்டி போட்டு பாடுவோம், ஒருத்தர் ஒருத்தர், நீ நல்லா பாடுறியா, நான் நல்லா பாடுறேன், போட்டி போட்டு பாடிட்டே இருப்போம். அந்த மாதிரி எத்தனையோ டியூட்ஸ், எத்தனையோ டியூட்ஸு ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஃபஸ்ட் கிளாஸாக பாடியிருக்கோம். அப்புறம் ஒரு வாட்டி என்னாச்சு, ரீசெண்டாக ஒரு 3 மாதம் முன்னாடி மைசூர் வந்தார். ஒரு மைசூரில் அவர் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி மைசூர் வந்தார் பாட்டு கச்சேரிக்கு. வந்தப்போ முதல் நாள் சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் மைசூரில் தானே இருக்கேன், போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட எங்கள் பையனோட ரொம்ப நல்லா பேசி, ரொம்ப நேரம் பேசி, அவர் செல்லில் பாட்டெல்லாம் கேட்க வச்சு எங்கள் வீட்டில் சாப்பிட்டு மெல்லமாக நிதானமாக போனார். இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, நான் கடைசி ப்ரோக்ராம் மைசூரில் பண்ணேன், அவர் கூட கடைசி ப்ரோக்ராம் மைசூரில் பண்ணார். இதுக்கப்புறம் அவர் கச்சேரி எங்கே பண்ணார், பண்ணவே இல்லை. இப்போ நான் மியூசிக் பண்ணதில்ல, அவர் பண்ணார். அவர் மியூசிக் பண்ணது படங்களில் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கார், அவர் நல்ல நல்ல மியூசிக் பண்ணியிருக்கார். அதில் எல்லாம் நான் பாடியிருக்கேன். நான் மியூசிக் பண்ண படம் தெலுங்கு படம் ஒன்று, அது டப்பிங் கூட பண்ணாங்க, மௌன போராட்டம், அதுலேயும் அவர் பாடியிருக்காரு. நான் ப்ரைவேட் சாங்ஸ் பண்ணதும் அவர் பாடியிருக்காரு. இப்படி நாங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் சேர்ந்துட்டே இருப்போம். நாட்டு ஒரு சிங்கரு, ஒரு கோ சிங்கருன்னு எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் நாங்கள், ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் ஒரு மனுஷன் போலே தான் அந்த மாதிரி இருந்தோம். கடைசியிலே ஹைதராபாத் போயிட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் இருந்து, 51 டேஸ் என்னமோ ஹாஸ்பிட்டலில் இருந்து கஷ்டப்பட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டானோ குழந்தை பாவம். கடைசியிலே நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். இன்னும் வருவான், இன்னும் வருவான், இன்னும் சரியாகும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் நடக்கலை, போயாச்சு. என்ன பண்ணுறது, கடவுளை போய் சேர்ந்திருக்காரு. ஆத்மா சாந்தி அடையணும் அவருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் ஆறுதலுக்கு, நான் ஆறுதல் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், கவலைப்படக்கூடாது. வீட்டில் எல்லோரும் ஆறுதலாக நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். Play Rummy on Ace 2-3 and get a chance to win first prize 10 lakhs. Download the app from the description box below. Naan oru mauna raagam neer valiyodu moodam teen kuyilindan snegam post vandu
கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸ்டடிஸையும் பார்த்துக்கிட்டு